the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் ஈரானை நோக்கி அமெரிக்கா மெல்ல நகர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக பைடன் அரசாங்கம் அந்த ஈரானோட பார்வையை ரொம்ப அழுத்தமாக பார்க்கணுங்கிறக்காக சவுதியோட மீண்டும் உறவை புதுப்பிக்க எல்லா வகையிலையும் தயாராகிட்டாங்க. முதல்ல சவுதியோட உறவு கெட்டதுக்கு காரணம் என்னென்னா பைடன் நிர்வாகம் தான். பைடன் நிர்வாகம் தேர்தல் காலகட்டங்களில் ஜமால் கஷோகியோட இறப்பை பெருசாக பேசினார்கள். அதனால் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் எம்பிஎஸை நோக்கி கடுமையான சில விமர்சனங்களை வச்சாங்க. அதுக்கு எதிராக காய்களை நகர்த்துறோம் அப்படிங்கிறக்காக அமெரிக்காவோட ஆயுதங்களை அங்கேருந்து சவுதியிலேருந்து வெளியில் எடுக்கிறது, ஏமன் யுத்தத்தை கண்டிக்கிறது, இப்படி தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பைடன் அரசாங்கம் பண்ணார்கள். பைடன் நேரடியாக சவுதி மன்னரோட பேச்சுவார்த்தையே தவிர்க்கிற அளவுக்கு போச்சு. அதுக்கு பதிலுக்கு சவுதியோட டிவிகளில் நாள்தோறும் பைடனை விமர்சனம் பண்ணி கேலியான சில ஷோக்கள் நடக்கிறது இயல்பாகவே மாறிப்போச்சு. அந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக ரெண்டு நாடுகளுமே மோதிக்குச்சு. ஆனால் இப்போ நிலைமை அப்படிங்கிறது ஈரானோட வளர்ச்சி இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மீண்டும் தங்கள் உறவை புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ளே ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. அதே போல் பைடன் அரசாங்கத்துக்கு சவுதியை எதிர்த்தது மூலமா இப்போ நடந்து முடிஞ்ச மிடில் எலெக்ஷனில் எந்த ஒரு மைலேஜுமே கிடைக்கல. எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்று தான், தனக்கான மைலேஜ் கிடைக்கலன்னா அந்த விவகாரத்தில் தலையிட மாட்டாங்க. அப்படி ஜமால் கஷோகி விவகாரத்தை ரொம்ப அழுத்தமாக கொண்டு போய் நமக்கு ஒன்றும் கிடைக்கலங்கிறனால பைடன் நிர்வாகம் வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியில் வர்றதுக்கான சந்தர்ப்பமாக ஈரான் அமைஞ்சிருக்கு. ஈரானை கவுண்டர் கொடுக்குறக்காக சவுதி கூட இப்போ பல்வேறு விஷயங்கள் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ இருந்து அப்படிங்கிறதான் அமெரிக்க ஏஜென்சிகள் வெளியிடக்கூடிய தகவல்களில் இருந்து ஏறக்குறைய நவம்பர் மாதத்தில் இருந்தே அமெரிக்கா சவுதி அரேபியாவோட நட்பு வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதான் ஈரானோட பல தகவல்கள், அதாவது ஈரானோட நடவடிக்கை சார்ந்த பல தகவல்கள், உளவு தகவல்களை சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா தர ஆரம்பிச்சிருக்கு நவம்பர் மாதத்துலேருந்தே. நவம்பர் மாதத்தில் பெரிய அளவில் ஒரு தாக்குதலுக்கு ஈரான் திட்டமிடுது அப்படின்னு சவுதி சொன்னதும் சவுதி முழுக்க ஒரு உஷார் நிலைக்கு கொண்டு போனதுக்கும் காரணமே அமெரிக்கா கொடுத்த தகவல்கள் தான். நவம்பர் மாதத்தில் இருந்தே ரெண்டு நாடுகளோட உறவு மெல்ல மெல்ல மீண்டும் சரி செஞ்சு ஒரு நிலைமையை நோக்கி பயணிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் இப்படி பயணிக்கும் போது நடுவில் வர்றது என்ன அப்படின்னா ஆயில் பிரச்சனை தான். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் சவுதி அரேபியா ஒரு நடுநிலை வகிச்சிருக்கு. அதே மாதிரி ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றியும் அவருக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இது ரெண்டும் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு இப்போ பைடன் நிர்வாகம் கருத ஆரம்பிச்சிருச்சு. காரணம், இந்த விவகாரத்தில் சவுதி அரேபியாவோட பெரிய அளவு தலையீடு வந்தாலும் நிலைமை மாறப்போகிறது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கும் லோக்கலில் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபால் இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த ப்ரைஸ் ஃபால் சரி செய்யணும் அப்படின்னா பெரிய பிளேயரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு நல்லது தான். அதனாலையும் விட்டு கொடுக்குறார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ரெண்டு விவகாரத்தை அமெரிக்கா விட்டு கொடுக்கும்போது மூன்றாவதாக முன்னாடி வந்து நிற்கிறது ஏமனில் நடக்கக்கூடிய யுத்தம்தான். ஏமன் யுத்தத்துக்கு மீண்டும் பல உதவிகளை செய்ய அமெரிக்கா தயாராகிருச்சு. ஆனால் ஆயுதங்கள் அப்படின்னு வரும்போது தான் சில சிக்கல்கள் இருக்குது. அந்த சில சிக்கல்களையும் பைடன் நிர்வாகம் ரொம்ப சீக்கிரம் சரி பண்ணி தந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சவுதியோட நிலைப்பாடும் அதுதான், சவுதி கண் வைக்கக்கூடியதும் ஆயுதங்கள் விவகாரங்கள் தான். அதே போல் ஏமன் யுத்தத்தை கண்டுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு விஷயத்தை இதுதான் சமயம் அப்படின்னு சவுதி அழுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பைடன் நிர்வாகத்துக்கு ஒன்றும் பெரிய அளவில் இழப்புகள்லாம் இல்லை. ஒரு பிளேயர் பையர் புதுசாக கிடைக்க போகிறாரு, ஏமனில் இருக்கக்கூடிய விஷயங்களில் தலையிட போகிறது கிடையாது. ஆனால் இது ரெண்டும் பெரிய மைலேஜை ஈரானை எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் தேடித்தரும் அப்படிங்கிறது தான். அதனால் பைடன் நிர்வாகம் ரொம்ப தீவிரமாக சவுதி அரேபியாவோட பழைய நட்பை புதுப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே வரும் நாட்களில் ஈரானுக்கு எதிராக கூட்டு நடவடிக்கைகள் எடுக்கவும் ரெண்டு நாடுகளும் பல்வேறு விஷயங்களில் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இராணுவ ரீதியாக. இந்த விவகாரம் பெரிய அளவில் அமெரிக்க ஏஜென்சிகளால் எழுதப்படும் போது
பேர்லராக இந்த பக்கம் எழுதுறது என்ன அப்படின்னா, சில அண்டர் கிரவுண்ட் டீலிங் சவுதிக்கும் ஈரானுக்குமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான். அந்த டீலிங் எதை பற்றி அப்படிங்கிறது வரும் நாட்களில் ஃப்ளாஷ் ஆகும்போது தான் தெரியும். ரெண்டு பேரும் பரம எதிரிகள், அதே சமயம் ரெண்டு நாடுகளுக்குள்ளே நேரடி யுத்தத்தை தவிர்க்கிற மாதிரியோ இல்லை நேரடியாக உரசல்களை பெருசாக இந்த காலகட்டங்களில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஆபத்து அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ரெண்டு தலைமை, சவுதியோட அரச குடும்பமும் சரி ஈரானோட அரசு தலைமைகளும் சரி, எண்ணெய் ஓட்டத்தில் இருக்கிறனால ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்ப காலத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே திரைமறைவாக சில பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை அப்படிங்கிறதான். அந்த ஒரு பர்டிகுலரான குரூப் இன்னமும் சில ரகசியமான வேலைகளில் ஈடுபடுதுன்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டு விவகாரத்தில் எது முந்தப்போகுது அப்படிங்கிறது வரும் நாட்களில் தெரிய வரும்.